हेलो एवरीवन, वेलकम टू मिसेस कुमन्स किचन। इन्नैक्कु नम्ब पार्क्क पोर रेसिपी ओर ब्रेकफास्ट रेसिपी। इन्द ब्रेकफास्ट रेसिपी रोम्ब फेमसा एंगे किडैक्कुम अप्पडिन पार्त्तींगन्ना येमन कंट्रील किडैक्कुम। अवंग दान वंदु मॉर्निंग ब्रेकफास्टुक्कु इन्द ग्रेवी सेय्वांग। अदावदु इदुक्कु पेर वंदु शशुका। नम्ब एल्लात्तुक्कुम पुरियुर मादिरि सोल्लणुम अप्पडिना தக்காளி கிரேவி செஞ்சு, அதாவது ஒரு செமி கிரேவியாக செஞ்சு அதில் வந்து நம்ம ஆஃப் பாயில் போட்டு எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், ஒரு கால் நேரத்தில் செஞ்சிடலாம். இது அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ இந்த ஷஷுகா சர்வ் பண்ணுவாங்க. இந்த ஷஷுகா வந்து பிரெட்டோடு அவங்க சர்வ் பண்ணுவாங்க, அதாவது பீட்டா பிரெட், குப்பூஸ் இல்லை நார்மல் பிரெட் எதில் வேணாலும் நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே கிடைக்கும். பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணதை சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கும் போதே கலர் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கலர் கேப்சிகம் ரெட் கலரும் எல்லோ கலரும் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து அந்த தக்காளிக்கும் ஈவனாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் கலரு. க்ரீன் கலர் சேர்த்துனிங்கன்னா கொஞ்சம் கலர் அக்வர்டாக இருக்கும். இப்போ தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கணும். மூடி வச்சு கூட நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி பியூரி சேர்த்துக்கலாம். இந்த பியூரி வந்து ஒரு 3 தக்காளி அடித்து வச்ச பியூரி. இதை சேர்த்துட்டு இது கூடவே ஜீரகத்தூள் அது சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் இல்லாதவங்க 1-2 கூட இடித்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு மறுபடியும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கரம் மசாலா வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் ஜீரகத்தூளே வந்து எனக்கு கரம் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் அப்படியே சேர்த்து கலந்துக்கிட்டேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெய் தெளிஞ்சு மேலே வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த இதில் ஒரு 4 கேப் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது நம்ம இந்த முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்ற போகிறோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி 4 இடத்துல கொஞ்சம் கேப் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த 4 கேப் ஓப்பன் பண்ணி விட்ட இடத்துல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு முட்டை வந்து அடிப்பிடிச்சிடும், அதனால் அடிப்பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக 4 இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறம் ஒவ்வொரு முட்டையும் அதை அதில் உடச்சி ஊற்றிடலாம். ஆஃப் பாயில் எப்படி நம்ம உடச்சி ஊற்றுவோமோ அந்த மாதிரி உடச்சி ஊற்றலாம். இது அப்படியே நல்லா வெந்துக்கிட்டு வரும். சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அவங்க வந்து குப்பூஸோட, அதாவது நம்ம இப்போ ஷவர்மாலாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு ப்ரெட்டு, அது கீழே ஒரு சப்பாத்தி மாதிரி தராங்களா, அது வந்து அவங்க குப்பூஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குப்பூஸ் வச்சு சாப்பிடுவோம். இல்லைன்னா பீட்டா பிரெட், அதே தான், அதை பீட்டா பிரெட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அதை வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் நார்மல் ப்ரெட்டு இல்லை பாவ் பன் இந்த மாதிரி எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 4 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டோம். இது நல்லா வேகணும், அதாவது நம்மளுக்கு ஆஃப் பாயில் எப்படி நல்லா வெந்து வருமோ அந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். எண்ணெய் தக்காளி ஏற்கனவே நல்லா வதங்கிடுச்சு, அதனால் இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேக விடலாம். உங்களுக்கு ஆஃப் பாயில் பதத்துக்கு நல்லா வந்துடும். இந்த சசுக்கா வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ எடுத்துக்குவாங்க, மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம இதில் பெப்பர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் வேணாலும் அவ்வளோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி வந்து பிரெட்ஸுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தி பரோட்டாக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா எடுக்கிற மாதிரி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், ஷஷுகா ரெடி.
ஷஷுகா வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் ரொம்ப ஃபேமஸ். ஏமன் ஸ்பெஷல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்படி ஒரு வித்தியாசமான எக் ரெசிபி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷஷுகா உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள். ஆஃப் பாயில் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆஃப் பாயிலோட இந்த கிரேவி வச்சு நம்ம சப்பாத்தி, தோசை, பரோட்டா அந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடையே கிடைக்கும். பாருங்கள், இந்த பீஸ் அப்படியே எடுத்து வச்சு நம்ம பிரெட்டோடவோ இல்லை அந்த குப்பூஸ் பீட்டா பிரெட் அந்த மாதிரி சொன்னீங்க அதோடவே வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் வேற ஒரு வித்தியாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் ரேணுகா குமணன். பாய், ஹாவ் எ கிரேட் டே.